சர்க்கரை நோய் என்பது இரத்தத்தில் அதிக அளவு சர்க்கரை உற்பத்தியாவதை குறிக்கிறது. இதற்கு நாம் உண்ணும் உணவில் அதிக கார்போஹைட்ரேட்டுகள் எடுப்பதன் மூலம் உடலில் கார்போஹைட்ரேட்டுகள் குளுக்கோஸாக மாறும் பொழுது அவை இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்துகிறது. இதனாலேயே சர்க்கரை நோய் வருகிறது. இதற்கு சில உணவு பழக்க வழக்கங்களையும் மேற்கொண்டாலே சர்க்கரை நோய் கட்டுக்குள் வருகிறது. தினமும் பாகற்காய் ஜூஸ் அருந்தும் பொழுது இதில் உள்ள நார்ச்சத்து, அமினோ அமிலங்கள், இரும்புச்சத்து ஆகியவை பல மடங்கு அதிகரிக்கிறது. இதனால் உடலில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகள் தங்குவதை கட்டுப்படுத்தி இன்சுலின் சுரப்பை சமநிலைப்படுத்த பாகற்காய் ஜூஸை Type 2 சர்க்கரை உள்ளவர்கள் தினமும் அருந்தலாம். அடுத்ததாக நெல்லிக்கனியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி அதிகம் உள்ளதால் நெல்லிக்காயை தினமும் 1 அல்லது 2 ஜூஸாகவோ அல்லது மென்று சாப்பிடலாம். நெல்லிக்காய் சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு நல்ல மருந்து என்றே சொல்லலாம். உணவில் சரிவிகித உணவு பழக்கத்தை நாம் மேற்கொண்டாலே எல்லா நோய்களிலிருந்தும் பாதுகாக்கலாம். இதற்கு பச்சை காய்கறிகளும் பழங்களையும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அரிசி உணவை குறைவாக எடுத்து காய்கறிகளையும் பழங்களையும் சமநிலையாக எடுத்தாலே எல்லா நோய்களிலிருந்தும் காக்கலாம். பட்டை பொடியை தினமும் வெந்நீரில் கலந்து குடிப்பதன் மூலம் உடலின் வெப்பம் அதிகரித்து உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைக்க பட்டை பொடி உதவுகிறது. அடுத்ததாக சர்க்கரை நோய் இருப்பவர்கள் இவற்றை தினமும் மருந்துவதன் மூலம் சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும். நாவல் பழத்தில் இரும்புச்சத்து, தாதுப் பொருள்கள், விட்டமின் ஏ, நார்ச்சத்து, சுண்ணாம்புச்சத்து ஆகியவை அதிகம் காணப்படுகிறது. இதனுடைய கொட்டைகளின் விதையை காய வைத்து பொடி செய்து தினமும் சர்க்கரை நோய் இருப்பவர்கள் உண்டு வருவதன் மூலம் கணையத்தின் செயல்கள் அதிகரித்து கணையம் நல்ல நிலையில் இருக்கும், சர்க்கரை நோயும் கட்டுக்குள் வரும். சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி உணவில் கீரையை எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம். காரணம், இதிலுள்ள நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை தினமும் எடுத்துக்கொள்வதன் மூலம் கார்போஹைட்ரேட் கொழுப்புச்சத்தாக மாறாமல் உடலில் சமநிலையில் இருக்க நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள், கீரைகள் இவற்றை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. தினமும் வெந்தயம் ஊற வைத்த நீர் அல்லது வெந்தய பொடி இவற்றை சர்க்கரை நோய் இருப்பவர்கள் தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். Type 2 சர்க்கரை நோயாளிகள் இவற்றை தினமும் எடுப்பதன் மூலம் சர்க்கரை கட்டுக்குள் வைக்கலாம். உணவில் சரிவிகித உணவு பழக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும். வெள்ளை உணவான அரிசி, மைதா இவற்றில் செய்த பொரித்த உணவுகள், இறைச்சிகளை அதிகமாக உண்பது, இது போன்ற பழக்க வழக்கத்தினாலேயே சர்க்கரை நோய் வருகிறது. எனவே மாவுச்சத்து அதிகம் உள்ள உணவை குறைத்து நார்ச்சத்து மிகுந்த கீரைகள், காய்கறிகள், அந்தந்த சீசனில் விளையும் பழங்களை உணவில் எடுத்துக்கொள்வதன் மூலம் சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கலாம். சர்க்கரை என்பது நோயல்ல, அவை நாம் உருவாக்கிய ஒன்று. வெள்ளை சர்க்கரையை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. காரணம், இதில் சேர்க்கப்படும் இரசாயனங்கள் உடலில் கலோரிகளை அதிகரித்து உடல் பருமன் ஏற்படுத்தி உடலில் இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்துகிறது. எலுமிச்சை பழத்தின் தோலினை வெந்நீரில் கொதிக்கவிட்டு தினமும் அருந்தி வருவதன் மூலம் சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு கண் பார்வை குறைபாடு ஏற்படாது. அடுத்ததாக உணவில் கட்டுப்பாடான உணவு முறையை மேற்கொள்ள வேண்டும். வெண்டைக்காயை தண்ணீரில் ஊற வைத்த தண்ணீரை தினமும் அருந்தி வருவதன் மூலம் இன்சுலின் சுரப்பு அதிகரிக்கிறது. இதனால் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கலாம். பச்சை காய்கறிகளான பீன்ஸ் உடலுக்கு மிகவும் நல்லது. இவற்றில் ஏராள நார்ச்சத்துக்களும் பிற ஊட்டச்சத்துக்களும், இரும்புச்சத்து, சுண்ணாம்புச்சத்து, துத்தநாக சத்து, மெக்னீசியம் போன்றவை அதிகம் நிறைந்துள்ளன. இது போன்ற அதிக சத்துள்ள பீன்ஸ் வகைகளை உணவில் எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் பண்பு இந்த பீன்ஸிற்கு உண்டு. எனவே உணவில் சரிவிகித உணவு முறையை மேற்கொள்ள வேண்டும். கொட்டையுள்ள பழங்களையும் விதையுள்ள காய்கறிகளையும் நாம் உண்டு வந்தாலே உடலின் ஆரோக்கியம் மேம்படும். எனவே உணவில் அடிக்கடி கீரைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். சரிவிகித உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளுங்கள்.
இது போன்ற பயனுள்ள தகவலை பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் இதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.